வெறிய ஓடிடுமா ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கேடி தமிழன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு வெறித்தனமான வீடியோ. அப்படி என்ன போகிற வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய ரேங்க் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ டாப் கிரிமினல் வந்து கனெக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ பசங்க எல்லாம் அதில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஜேஜெஃபி ப்ரோ ஏஜேஜெஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல லாபியில் பார்க்கும்போது. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சது அது யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்க போது. ஸோ அவங்கள மீட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு இடத்துல மீட் பண்ணோம். ஸோ அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த ரேங்க் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 13 கில்ஸ் அடிச்சிருப்போம். எல்லாமே வந்து வெறித்தனமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்த்தி நில்லடா, தமிழன்டா. ஓகே கைஸ், ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் மேட்ச். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்கட்ரி மேப்பு. நம்ம ப்ளூ டாப் கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாபிலே பார்த்தாச்சு. ஸோ நம்ம போயிட்டு வந்து சுற்றி நின்றுட்டு இருந்தோம். அவர் திமிராக வந்து இமோட் போட்டிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இது வந்து ஏஜேஜெஃபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்தானுங்க. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு உள்ள பாருங்க. அண்ட் ஆக்சுவலாக சாராபாய் வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்படி நமக்கே எமோட் போகிறா ப்ரோ, நம்ம எப்படியாவது கேடி ப்ரோ ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்னடா போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் பிரேசிலாவில் தான் இறங்குவாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் நல்ல பிளேயராக இருந்தால் நம்ம வந்து பிரேசிலாவில் இறங்கி அட்டாக் தான் ஆடுவானு சொல்லிட்டு பிரேசிலாவில் இறங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இறங்கியிருந்தாங்க. நான் வந்து சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் ஆடுறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டேன். ஸோ தனியாக போயிட்டு நம்ம வந்து எப்பயுமே இறங்குற அந்த பிளாக் ஹவுஸில், ஸோ நமக்கு ஃபேவரட்டான ஒரு ஹவுஸில் இறங்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி வந்திருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வந்திருந்தாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிரிமினல் ஸ்குவாட் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்குவாட் தான். ஸோ அவங்கள எப்படி வந்து நான் கில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஏகே கிடச்சிது. ஸோ ஏகே கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து MP40 கிடச்சிது. சரி ஓகே, இது போதுண்டா, நம்ம வந்து யாராவது இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஸோ கீழே ஒருத்தர் வந்து தனியாக வந்து மாட்டிக்கு வாப்பில. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா லூட் பண்ணிருந்தோம். ஸோ நம்மளுடைய கால் சவுண்டு கேட்டுதானான்னு தெரியல. தலைவர் வந்து கீழே வந்து ஏறி ஓடியார் ஒரு ஆர்வமாக. ஸோ அப்படியே போட்டு படிக்கட்டிலே போட்டு படுக்க வச்சாச்சு அவரை. ஸோ இப்போ பாருங்கள், தலைவர் வந்து ரஷ் பண்ணி வருவார். ஸோ இங்கே பாருங்கள், மண்டையிலே போட்டு படுக்க விட்டாச்சு. ஸோ அவர் வந்து கில் எடுத்துருவான். கில் எடுத்துகிட்டு சரி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எவனாவது வருவானா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்குவாட் மேட்ச்சில் ஒருத்தன் வந்து தனியாக மேலே ஏறி வரானா, பின்னாடி அவன் ஸ்குவாட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த படிக்கட்டை பார்த்த மாதிரி தான் நான் லூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே வரல. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவன் டீம் மேட் ஓடிட்டுருந்தாங்க. சரி அடிச்சு டவுன் பண்ணிட்டேன். ஸோ டவுன் பண்ணிட்டு எவனா வரானா சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட டீம் மேட் இன்னொருத்தர் வந்து தலைவர் வந்து தானாக மாட்டிக்குவார். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ லூட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பக்கம் சத்தம் கேட்ட உடனே நான் வந்து ஏந்து வந்துட்டேன். ஸோ பொழுதுன்னு போட்டு அப்படியே படுக்க விட்டாச்சு அவரையும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளூவால் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எவனும் வரானா வர மாதிரி தெரில. ஸோ ஏன்னா வந்து இப்போ ரெண்டு பேர் தான் டவுன் பண்ணிக்கோ, அவனோட டீம்மேட் வருவான்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து யாரும் வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில் எடுத்துகிட்டு டவுன் பிரேசிலியாவுக்கு போயிடுவேன். ஸோ டவுன் பிரேசிலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே இருப்பானுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த டீம்மேட்டில் மூணு பேர் நம்ம போட்டிருக்கோம். ஒருத்தன் தனியாக வருவான். ஸோ அவனை அடிக்கும்போது அப்படியே டேரெக்டாக கில் ஆகிடுவான். ஸோ ஒரு ஸ்குவாடே வைப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வருவானுங்க, அவனுக்கிட்ட நான் மாட்டிக்குவேன், என்ன போட்டு தள்ளுவானுங்க. ஆனால் வந்து நல்ல டவுன் மூணு டவுன் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் என்னை வந்து காலி பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னை வந்து இந்த ஸ்குவாடே பார்த்துட்டானுங்க. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா உட்காந்து அடிக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தானுங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ஒருத்தர் யாராக இருப்பாருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு தெரியாமல் முன்னாடி ஓடுவார், வேறு யாராவது இருப்பாங்களாம் சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே போயிட்டு ஸோ அவர் வந்து அடிச்சு டவுன் பண்ணிவிடுவேன். டவுன் பண்ணுவோன்னே பின்னாடி வந்து அவர் டீம்மேட் வந்து பேக்கப் வந்துருவானுங்க. பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டான். ஸோ ரைட் சைடில் ஒருத்தன் லெஃப்ட் சைடில் ஒருத்தன் எல்லா பக்கமும் வந்துருவானுங்க. ஆனால் அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டவுன் பண்ணிடுவேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து கில் எடுத்துருவானுங்க. இப்போ பாருங்கள், ஸோ ஒருத்தன் வந்து ஹீல் பண்ண உட்காந்துட்டானா, சரி இன்னொருத்த வரான்னு சொல்லிட்டு அவனை ஜம்ப் பண்ணி அடித்தான் சரியான ஹெட்ஷாட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி போயிட்டு ஏன்னா நமக்கு பவரே இல்லை. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி நான் அடிச்சு டவுன் பண்ணிவிடுவான். சரி ஓகே, வந்து டவுன் பண்ணிட்டானுங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் டவுன் பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அடிச்சு நம்மளுக்கு கில் எடுத்துட்டான். சரி ஓகே, நம்மளுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ டாப் கிரிமினலில் கில் பண்ணணும், அது மட்டும் தான் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ இவனுக்கிட்ட சேதா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணி விட்டாங்க நம்ம பசங்க. சரி மேலே போகலாம், எவனா இருக்கானான் சொல்லிட்டு பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்த ஓடிட்டுருப்பான். பாருங்க ரைட் சைடில் ஒருத்த வரானா. ஸோ அவனை போயிட்டு அழகாக வந்து டவுன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ.
ஸோ அது வந்து நான் இப்போ தான் போடுறேன். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா குரோனாவில் வந்து அடிச்சிக்கிறேன் பாருங்க. ஸோ அப்டேட்டுக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இந்த மாதிரி வந்து கில்லு எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது எனிமி இருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்து போயிடுவேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 7:30 நான் வீடியோ போடல. என்ன பிறகு 7:30 வீடியோ போகிறேன் சொல்லிட்டு போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லீவில் இருக்கீங்க எல்லாருமே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமிங் வந்து ஒரு 10 மணி அந்த மாதிரிலாம் போடுவேன். ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து கரெக்டாக 7:30 வீடியோ வந்துடும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து இப்போ எல்லாமே தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரி போடுறேன். ஸோ மற்ற டைமில் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 7:30 ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரட்டும், நம்ம சேனலில் வந்து டெய்லி செக் பண்ணுறேங்க வீடியோ இருக்கான்னு சொல்லிட்டு. என்னைக்காக ஒரு சில நேரத்தில் போட மாட்டேன். ஸோ மற்றபடி எல்லா நாளுமே இருக்கும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து மாதிரி ஒன்று மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 கிலோ எடுத்துக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ப்ளூ டாப் கிரிமினல் டீமே வருவாங்க. ஸோ இங்கே ஒருத்தருக்கு பாரு, ஸோ நம்ம அடித்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா 8 கிலோ மொத்தம் 7 கில்லு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் பண்ணிகிட்டு இருந்தோம் அடிச்சுட்டு. ஸோ வேறு எங்கேயாவது டீம் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பசங்க வந்து அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு தான் இருந்தாங்க, எப்படியாவது அந்த ப்ளூ டாப் கிரிமினல் அடிச்சாகணும் சொல்லிட்டு. இப்போ வந்து நான் சிப்ளைன் போகும்போது லெஃப்ட் சைடில் ஒருத்த ஓடிறான் பாருங்கள். ஸோ டப்புன்னு கீழே இறங்கிட்டேன், கீழே இறங்கிட்டு அவனை அடிக்கலாம்னு போனேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொருத்த வந்து 8 கிலோ எடுத்துருவான், ஏன்னா அவனுக்கு அடிக்கிற கிலெலாம் எடுத்துனேக்கிறானு சொல்லிட்டு நினச்சிட்டு அவன் ஆட்டிருந்தேன். ஸோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து தனியாக மாட்டுவார். ஸோ அவன் வந்து யார்ட்டுமே சொல்லாமல் சத்தம் போடாமல் அழகாக வச்சு அவனை டவுன் பண்ணி கில்லு எடுத்துருவேன். ஏன்னா வந்து இவன்ட்டு சொன்னால் ஓசிக்கில் எடுத்துருவாடுங்க. சரி ஓகே ப்ரோ, எங்கே ப்ரோ ப்ளூ டாப் கிரிமினல் சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வரப்போகிறாங்க. ஸோ அதில் வந்து செம்மையாக இருக்கும் அந்த ஃபைட்டு. ஸோ நம்ம வந்து ப்ளூ டாப் கிரிமினல் 2 வாட்டி டவுன் பண்ணுவோம். 1 வாட்டி டவுன் பண்ணும்போது ஹீல் பண்ணி விட்ருவாங்க, மறுபடியும் வந்து டவுன் பண்ணுவோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் அந்த ஃபைட்டை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ நம்ம வந்து 8 கிலோ எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே அந்த வீட்டுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் வந்து மேலே வந்து அடிச்சிட்டு இருப்பார். ஸோ நான் வந்து நேக்கா போயிட்டு அவர் வந்து ஷார்ட்கன் 2 அடி அடிச்சு படுக்க விட்டாச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ தான் வந்து அந்த ப்ளூ டாப் கிரிமினல் வருவாங்க. ஸோ நம்ம வந்து 10 கிலோ அடிக்க போகிறோம். ஸோ 10 கிலோ அடித்ததுக்கப்புறம் வந்து ப்ளூ டாப் கிரிமினல் வருவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷிங்கன்னு தெரியல. ஸோ வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக தான் வருவாங்க, நம்ம லாஸ்ட்டாக தான் மீட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து தனியாக வந்து மாட்டுவான். ஸோ அவனை வந்து கில்லு எடுத்துருவோம். கில்லு எடுத்துகிட்டு வந்தனா அப்படியே வந்து நம்ம வந்து கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ டாப் கிரிமினல் ஸ்குவாட் வந்துட்டாங்க. ஸோ ட்ரை அகைன் வந்து நம்ம வேலை வந்து டவுன் பண்ணிடுவாங்க. அவர் தான் வந்து சொல்லுவார் இதுதான் ப்ரோ டாப் கிரிமினல் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஏஜே ஜெஃபி கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து ஸோ அவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து கில்லு வந்திருக்கு இவ்வளோ நேரத்துக்கு. ஸோ ஆனால் வந்து எதுவுமே கில்லு வரல. ஸோ உட்காந்து ஹீல் பண்ணிருப்பாரு, டவுன் பண்ணிடுவோம். ஸோ டவுன் பண்ணிட்டு க்ளூவால் போட்டு போனால் உன்னத்த வந்து நான் டாப் கிரிமினல் ஹீல் பண்ணி விட்டுருவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான டி இவனை வந்து அடிச்சு டவுன் பண்ணிடுவோம். ஸோ டவுன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா அவன் டாப் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா க்ளூவால் சுற்றி போட்டு கவர் பண்ணி ஹீல் பண்ணிருப்பானுங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா க்ளூவால் உடச்சி அவனை அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ க்ளூவால் உடச்சிட்டு இருப்பேன். ஸோ தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் நல்லா பண்ணிட்டு இருக்கா பழுது, 2 மணிக்கு சுற்றுறாரு பழுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் க்ளூவால் உடச்சிட்டு ஸோ பார்த்தா அவர் வந்து நம்மளை அடிக்க வருவார். ஸோ அடி மிஸ் பண்ணிவிட்டு திரும்பி அடிப்பேன், மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு. சரி அப்படியே வந்து மூமெண்ட் கொடுத்து அந்த பக்கம் போவேன். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவர் கவர்லேருந்து டப்புன்னு ஏகிரி அடிப்பான், பயன்ட்டேன். ஸோ திரும்பி ஒரே அடி தான் பொழுக்குன்னு போட்டேன். ஸோ அப்படியே வந்து டவுன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனோட டீம்மேட் இருந்தான், சரி அவனை அடிக்கலான்னு பார்த்தா அவன் ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு இருந்தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்க ஃபைட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சிட்டு பாரு, எவனையும் விடுறதே இல்லை. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் அடிச்சுன்னே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் டீம்மேட்டே எகிரி எய்ம் பண்ணி அடிச்சிருந்தேன், எவனையும் விடுறதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன். மொத்தம் 3 பேர் டவுன் இந்த ஸ்குவாடில், ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தான். சாரா பாய் சொன்னால் அடிக்காத நானே அடிச்சிக்கிறேன் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போய் உட்காந்துட்டு அப்புறம் தலைவர். ஸோ மேலே போகலான்னு பார்த்தா டப்புன்னு கீழே குச்சிட்டான். ஸோ கீழே குச்சோடனே தலைவர் சாராபாய் என்ன பண்ணுவார், கத்தியில் வெட்டி போட்டுருவார் அவரை. இவன் ஒரு மாதிரியான ஆளாக இருப்பான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பூயா அடிச்சாச்சு. வெறித்தனமான ஒரு பூயா வந்தது. ஸோ ஃபைனல் ஃபைட்டு செம்மையாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபைட் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாங்களா ஒரு ப்ரோ கில் பண்ணிடுவார். ஸோ செம்மையாக இருந்தது இந்த மேட்ச். ஸோ வேற லெவலில் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வீடியோ வரும். ஸோ அப்படி வரலாம், ஒரு நாள் வரலாம், இன்னொரு நாள் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லி செக் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது 7:30 வந்து செக் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10-11 மணிக்கு வந்து வீடியோ போட்டுருவோம். ஓகே கைஸ், பாய் பாய். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன். அண்டில் தான் இவர் கேடி தமிழன் சைனிங் ஆஃப். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.